வணக்கம் மக்களே. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர் டி ஜானகிராமன் அவர்கள் சொற்களை இசையாக்கிய அபூர்வ கலைஞர். நல்ல இசைக்கலைஞராக வரவேண்டியவர் தவறு எழுத்தாளராகி விட்டாரோ என எண்ணும் அளவுக்கு சொற்களை தனது வாத்திய கருவியாகி கொண்ட அபூர்வ எழுத்தாளர். 10 வருடங்கள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பின்பு அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றியும் ஓய்வு பெற்றவர். தமிழின் சிறந்த 10 நாவல்களை எவர் தேர்வு செய்தாலும் இவரது மோகமுள் நாவலை தவிர்க்க முடியாது. அம்மா வந்தால், நலபாகம், மரப்பசு போன்ற சிறந்த நாவல்களையும், நாலுவேலி நிலம், வடிவேலு வாத்தியார், டாக்டர் மருந்து போன்ற நாடகங்களையும் எழுதியுள்ளார். சிவபிரக்ஷா, சக்தி வைத்தியம் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் எழுதியுள்ளார். இவரது மொத்த சிறுகதை தொகுப்புகளையும் 2 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற எழுத்தாளர்களையும் அவர்கள் படைப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.